ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் வந்துட்டு உங்ககிட்ட நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லாமல் நல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த வார்த்தையிலே நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சு நம்மளை இன்னும் நல்லா வாழ வைக்கும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நான் வந்துட்டு நம்மளோட பிளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாகில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பிரம்ம முகூர்த்த டவுட்ஸ் எல்லாமே, அது எல்லாமே நான் வந்து இதில் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணி ஆகுது, செம்ம மழைங்க, ஹெவி ரெயின். நான் வந்துட்டு வெளியிலலாம் போகல, அப்படியே வாசல் நின்று யூனிவர்ஸ்கிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு குட் மார்னிங்னு சொல்லிட்டு ஹாய் பையனா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் டிவி போட்டுடுறேன். டிவியில் வந்துட்டு இந்த சுவாமி பாடல்கள்லாம் போடுவாங்க, வேந்தர், வசந்த் டிவி, அதுக்கப்புறம் சாய்பாபா சேனலில் வந்துட்டு சுவாமி பாடல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டு விட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட் நான் அது போட்டு விட்டுட்டுறேன். ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, நீங்கள் நைட்டில் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 10:30 to 10:45 அதுக்குள்ளே நாங்கள் தூங்கிடுவோம். ஒரு சில நேரத்தில் வந்துட்டு 11:00 அந்த மாதிரி ஆகும். அது வந்துட்டு பசங்க இருக்கிற நிலையை பொறுத்து தான் அமையும். பசங்க மதியம் சீக்கிரமாக தூங்கிட்டாங்க அப்படின்னா நைட்டு தூங்க ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். பட் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தான் தூங்க ட்ரை பண்ணுவேன். எனக்கு 7:30 கண்ணு சொக்கு, அப்படி எப்படி சொல்கிறது, அப்படி நான் தள்ளாடி நிற்பேன் அந்தளவுக்கு எனக்கு கண்ணு சொக்கிரும். பட் பசங்க தான் விட மாட்டாங்கன்றதுனால அப்படியே அவங்க சமாளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு தூங்க 10:45 அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த நேரம் கேட்டிருந்தீங்க. 3:30 5:30 5:45 வரைக்குமே நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் தான். அதாவது எப்படின்னா சூரியன் வர்றதுக்கு 1 hour முன்னாடி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த 3:30 to 4:30 வரைக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்போ நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ பட் அந்த நேரத்தில் யாருமே எழுந்துக்க முடியாது. பட் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க ஸ்வஸ்திக் நீங்கள் தலைக்கீழாக போடுறீங்க அப்படின்ட்டு. பட் நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட சொன்ன வரைக்கும் இந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் தான் சொன்னாங்க. நான் போடுற மாதிரி இந்த மாதிரியும் போடலாம், ஃபஸ்ட் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியும் போடலாம் தான் சொன்னாங்க. பட் இப்போ நிறைய பேர் அதை வந்துட்டு நோட் பண்ணி சொல்கிறதால நான் மாற்றிக்கிட்டேன், நேராகவே நான் போட்டு விட்டுடுறேன். ஸோ எனக்கு தெரியாததை வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த தீபத்தை பற்றியும் கேட்டிருந்தீங்க, எத்தனை விளக்கு ஏற்றலாம், எப்படி விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுறவங்களும் இருப்பாங்க, அந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கலாம். நான் பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரே ஒரு விளக்கு, காமாட்சியம்மன் விளக்கு மட்டும்தான் ஏற்றிக்கிறேன். இல்லாட்டி 5 விளக்கு, இல்லாட்டி 3 விளக்கு, இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை எண்ணில் தான் விளக்கு ஏற்றணும். என்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி அந்த பிரம்ம தீபம் இருக்குது, அதில் எண்ணெய் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எண்ணெய் அதில் கொஞ்சம் கீழே வந்துட்டு ரொம்ப லீக் ஆகுதுன்றதால நான் இதை மாற்றிட்டேன், விளக்கு மாற்றிட்டேன். அது இந்த ஃப்ரைடே அமாவாசை அன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ண அப்படி தான் வச்சுருக்கேன். அதனால தான் இப்போ நான் காமாட்சியம்மன் விளக்கில் மட்டும் இப்போ தீபத்தை ஏற்றிடுறேன். பிரசாதத்துக்கு நான் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம், கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். எப்பவுமே சுவாமிக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஏதாவது வைங்க, ஸ்வீட்டாக ஏதாவது வைங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே தண்ணி வைங்க, பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஏலக்காய், பச்சைக்கப்பம் இதெல்லாம் போட்டு வச்சு நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்கணுமா குளிக்கக்கூடாது அப்படின்ட்டு. கண்டிப்பாக குளிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். குளித்தா தான் நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாட்ஸ், அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா நம்ம கிளியராக இருப்போம் குளிக்கும்போது மட்டும்தான். அதே மாதிரி குளிக்கும்போது பச்சை தண்ணியில் குளிங்க, அதுதான் நமக்கு நல்லதும் கூட. சுடு தண்ணியில் வேண்டாம். குளிச்சிங்க அப்படின்னா நல்லா நீங்கள் பிரிஸ்காக இருப்பீங்க, சுவாமி நல்லா நம்ம உட்காந்து கண்ணை மூடி நல்ல மனசார நம்ம சுவாமி கும்பிடலாம். இதுவே நீங்கள் குளிக்கல அப்படின்னா அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஏதோ சம்திங் மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் இருக்கும். யார் யாரெல்லாம் குளிக்கக்கூடாது குளிக்க வேணாம் அப்படின்னா, பெரியவங்க வயசானவங்களாக இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் குளிக்க வேணாம். அதே மாதிரி சின்ன பசங்க, இந்த அன்மேரிட், அவங்களாம் கூட குளிக்க வேணாம். பட் நம்மளை மாதிரி ஏஜில் இருக்கவங்க கண்டிப்பாக குளிக்கணும். டெய்லி நம்மளால் தலைக்கு குளிக்க முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி அப்படியே தலையில் தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உடம்புக்கு கண்டிப்பாக குளிச்சுருங்க, ஏன்னா விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கக்கூடாது இல்லையா, அதனால தான். ஸோ கண்டிப்பாக குளிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான்வெஜ் செய்யலாமா, நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு கூட கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக நம்ம செய்யலாம், சாப்பிட என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் விளக்கேற்றும் போது மட்டும் நம்ம வந்துட்டு மஞ்சள் தண்ணி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம நான்வெஜ் வந்துட்டு யாராலையுமே அது கட்டுப்படுத்த முடியாது, சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது.
பட் நம்மளால் அது முடியாதுன்றதுனால அதை சாப்பிட்லாம். அப்படி விலைக்கு ஏதும் போது மட்டும் வீடு வந்துட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்ருங்க. முடிஞ்சளவுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு மாப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, மாப் போடக்கூடாது பிறக்கக்கூடாதுன்னா சொன்னாங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் தூங்குறாங்க, எல்லோரும் தூங்கும்போது விலைக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம நம்மளோட வேலையை நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். எல்லோரும் தூங்கட்டும், அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல தூங்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை செஞ்சிட்ருக்கலாம். உங்கள் வீட்டில் தனியாக பூஜை ரூம் இருக்குது இல்லை ஹாலில் தான் எங்கள் வீட்லேயே ஸ்லாப் இருக்குது, ஸ்லாப்பில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா சும்மா ஒரு விலைக்கு நீங்கள் ஏற்றி வைங்க, இல்லாட்டி ஏதாவது மெடிடேஷன் பண்ணுங்கள், அதேமாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அந்த பூஜை ரூம் வாசல் முன்னாடி யாரும் படுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுவாமி கும்பிட்றது உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ண சொல்லி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, அதெல்லாம் இல்லைங்க. இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் திருப்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஓகே அதையே நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதான் இப்போ நான் இது பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அது பண்ணலாம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன படுதோ, மனசில் என்ன உங்களுக்கு தொழுதோ நீங்கள் அதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதில் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நன்மை தீமை எல்லாத்தையும் நம்ம சுவாமிக்கிட்டே ஒப்படைச்சிடுறோம். ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன ஆகும், நம்ம வந்துட்டு அந்த விலைக்கேற்றி பிறகு என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, அவ்வளோதாண்டா எல்லாமே நம்ம சுவாமிகிட்ட சொல்லியாச்சு, இனிமேல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் இல்லையா, எல்லாமே சுவாமி பார்த்துக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நமக்குள்ளே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கு தான் இதுக்காக தான் நம்ம விலைக்கேற்றுறது. அதே மாதிரி சில பேருக்குலாம் இந்த கோவில் போயிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், அந்த கோவில் போனால் எனக்கு ரொம்ப மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படிவாங்களா, அதே மாதிரி தான் அதுதான். ஏன்னா அங்கே வந்துட்டு அவங்க எல்லா கவலையும் அங்கே விட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க, கோவில்லேயே அந்த கோவில் வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. வரும்போது அவங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இதுதான் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு சிச்சுவேஷன் அவங்களை சால்வ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருது அப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப நம்ம நின்று அதை சமாளிக்கிற அந்த ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி தாங்க நம்ம வந்துட்டு லைஃப்பை கொண்டு போகணுமே. நினச்ச நடந்த விஷயத்தை நம்ம திரும்ப 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 பேசியதுனால ஒரு யூஸ்மே கிடையாது, அவ்வளோதான். லெட் இட் கோன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி லெட் இட் கோ பண்ணிவிட்டு நம்ம மாட்டுக்கு நம்ம லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்து பார்க்கணும். உங்ககிட்ட அப்படியே நான் பேசிவிட்டு என்னுடைய பூஜை விலைகளை நான் முடிச்சிட்டேன். நீங்கள் இதில் நோட் பண்ணியிருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம், நான் ஃபஸ்ட்டு உள்ள பூஜை ரூமில் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாசலில் விலைக்கு ஏற்றினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு பூஜை போயிட்டு அவங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே பூஜை ரூமில் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம், ஏன்னா அங்கே தான் சுவாமி அந்த மாடம் இருக்குது அப்படின்றதுனால. என்னோடய டைமிங் பார்த்திங்கன்னா இந்த 5:30 to 5:40 வரைக்கும் நான் வந்துட்டு பூஜை பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்றதுனால நான் உள்ள பூஜை ரூமில் விலைக்கு ஏற்றிட்டு சுவாமிக்கு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம வாசலில் வந்துட்டேன். ஆனால் எப்போவுமே நம்ம அப்படி பண்ணக்கூடாது, வாசலில் விலைக்கு ஏற்றிட்டு வாசலில் இருந்து தான் நம்ம வந்துட்டு சுவாமி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷம் திங்கக்கிழமை வேறு, ஸோ சிவன் பாட்டு ஃபுல்லாக போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயுமே எனக்கு சிவன் பாட்டுலையுமே பிடிச்சது இந்த சாங் ரொம்ப பிடிக்கும், இந்த நம சிவாய சாங் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பாட்டு போட்டாலே. நான் நின்று கூட கூட பாடிட்டே நான் பார்த்துட்ருப்பேன், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எனர்ஜி ட்ரிங்க் தான் நான் குடிக்கிறேன். எனர்ஜி ட்ரிங்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை, பிளாக் காஃபி தான் நான் குடிச்சிட்டே இருப்பேன். எப்போவுமே பிளாக் காஃபி குடிச்சிட்டே இருப்பேன், மில்க் காஃபியும் குடிப்பேன். பட் அது வந்துட்டு ரொம்ப ரேர் தான், அதாவது டேயில் ஒன் டைம் மட்டும்தான் அப்படி குடிப்பேன், மில்க் காஃபி குடிப்பேன். அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அது ஒரு 2-3 times குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது டெய்லி நான் வந்துட்டு பிளாக் காஃபி தான் நல்லா குடிச்சிட்டே இருப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஆகுது இல்லை ஏதாவது சூடாக குடிக்கணும் போல இருக்குது அப்படின்னா ஒன்று சுடு தண்ணி இல்லாட்டி பிளாக் காஃபி, இந்த ரெண்டு மட்டும் தான் நான் குடிச்சிட்டே இருப்பேன். காலையில் பிளாக் காஃபி ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அதில் வந்துட்டு ஹனி மிக்ஸ் பண்ணிக்குவேன், மற்ற டைம்லலாம் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணிக்குவேன். இது தாங்க என்னுடைய எனர்ஜி ட்ரிங்க்கு. சிஸ்டர் சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்கன்றதால இதை ஷேர் பண்ணுறேன். நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்த சில டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நானுமே உங்கள்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது, பாதிலே கட் ஆகிடும். ஸோ எது பண்ணாலும் ரொம்ப திருப்தியாக முழுமையாக முழு மனசோடு நீங்கள் பிடிச்சி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.